வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையில தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழ் நிபுணராகியும் பேசுகிறேன். என்னுடைய வீடியோக்களை முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய வீடியோக்கு முன்னாடி பண்ணி விளம்பரங்கள் ஒன்றா அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். என்னுடைய விளம்பர ஆதரவு எனக்கு கிடைக்கும். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு, நுரையீரல், பெருங்குடல், தோல் இது நாலும் ஒரே உறுப்பு தான். இது பற்றிய ஒரு வீடியோ தான். ஏன்னா மூக்குக்குன்னு தனியாக சிகிச்சை எடுப்பாங்க, நுரையீரலுக்குன்னு தனியாக சிகிச்சை எடுப்பாங்க, பெருங்குடலுக்குன்னு தனியாக சிகிச்சை எடுப்பாங்க, தோள்களுக்குன்னு தனியாக சிகிச்சை எடுப்பாங்க. ஆனால் இது நாளும் பார்த்திங்கன்னா உள் உறுப்பு, வெளி உறுப்பு, அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று தொடர்பான உறுப்பு. தோலில் பிரச்சனை வந்தால் மலக்குடலில் பிரச்சனை வரலாம், உரில் மலக்குடலில் பிரச்சனை வந்தால் நுரையீரலில் பிரச்சனை வரலாம், இல்லை நுரையீரலில் பிரச்சனை இருந்தால் தோல், இப்படி மாற்றி மாற்றி ரிலேட்டடாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க தோலில் பிரச்சனைனா தோலுக்கு மட்டுமே சிகிச்சை எடுத்துகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு மலசிக்கல் இருந்திருக்கும், அதை சரி பண்ணால் தோல் சரியாக போயிடும். சில பேருக்கு சளி பிரச்சனை அதிகமாக வந்துகிட்டே இருக்கும், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உடனே லங்ஸை போய் க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு மலசு கலந்துருக்கும், அதை சரி பண்ணால் லங்ஸ், இதெல்லாமே ஒரே இது ஒரு 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 குடும்ப மாதிரி தான். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். என்னென்னா உடம்பு ஃபுல்லாக ஒரு பிராணசக்தியால் இயங்குகிற ஒரு யந்திரம் தான் உடம்புங்கிறது இல்லையா, ஒரு ஒரு மிஷின் மாதிரி பிராணசக்தி தான் உடம்பை உயிரோடு வச்சுருக்கு. அப்போ அந்த பிராணசக்தி வந்து எங்கே போய் அதிகமாக உள்ளே போகுதுன்னா நுரையீரலுக்கு போகுது. அப்போ அந்த நுரையீரல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்தளவுக்கு அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. எல்லாமே முக்கியமான உறுப்பு தான், ஆனாலும் நுரையீரல் காற்று உள்ளே போகுது இல்லையா, அப்போ எவ்வளவு நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோமோ சரி, கை கால் கண், இதில் வாய், இதெல்லாம் கொப்பிடிச்சு தண்ணி வச்சு கழியலாம், ஆனால் உள்ளே இருக்கிற நுரையீரல் எப்படி க்ளீன் பண்ணுறது இல்லையா, அப்படிங்கும்போது உள்ளே இருக்கிற நுரையீரலையும் க்ளீன் பண்ண முடியும். தண்ணீர் விட்டு வாஷ் பண்ணிட்டு உள்ளே வைக்கலாம், அதுக்காக வெளியில் எடுத்து கிடையாது, வெளியில் எடுத்து கழுவிட்டு உள்ள வைக்கணும்னு சொல்ல வரல. இயற்கையான முறையில் முன்னோர்கள் பண்ண, சித்தர்கள்லாம் பண்ண விஷயந்தான் அது. அப்போது மூக்கொழியாக தண்ணீர் விட்டு நுரையீரலை க்ளீன் பண்ணணும், அப்புறம் இந்த மூக்கொழியாக தண்ணீர் விட்டு நுரையீரலை க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி அதே மாதிரி பெருங்குடலை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கு என்ன கோப்பை, இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து யார் செஞ்சுக்கிட்டே வராங்களோ தொடர்ச்சியாக, முதல்ல ஒரு மாதம் சேர்த்து செய்யணும், அதுக்கப்புறம் மூக்குக்கு மட்டும் தொடர்ச்சியாக செய்யணும், அந்த மலக்குடலுக்கு வந்து வாரம் ஒரு முறை, பத்து நாளுக்கு ஒரு முறை செய்யணும். இந்த மாதிரி செஞ்சுட்டே வரவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அவங்களுக்கு மலக்குடல் நல்ல ஆரோக்கியமாக மாறிடும், நுரையீரல் நல்ல ஆரோக்கியமாகிடும். அவங்களுக்கு எதிர்காலங்களில் இந்த உறுப்புகள், தோல் சம்மந்தப்பட்டது, மூக்கு சம்மந்தப்பட்டது, இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டது, பெருங்குடல் சம்மந்தம், இந்த நோய்கள் வரவே வராது. வந்தாலும் அதில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, அதனால் ஃபைட் பண்ணி நம்மளை காப்பாற்றிடும். பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையான பயிற்சி. 10-60 வயசு உள்ளவங்க பண்ணலாம், நடவடிக்கை இருக்கவங்க தான் பண்ணணும். அதனால் சொல்லித்தர பயிற்சியை முழுமையாக பாருங்கள் எப்படின்னு, ரொம்ப எளிமை. இப்போ அந்த கோப்பையை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த லங்ஸ் கப்பு. லங்ஸ் கப்பில் 2 டைப் இருக்குது, இது ஒன்று இருக்குது, இன்னொன்று இதிலே கொஞ்சம் சின்ன டைப் இருக்குது. ரெண்டுமே எது வந்து அவைலபிளோ உங்களுக்கு கிடைக்கிதோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட இருக்குது, அதனால் என்கிட்ட வேணுங்கிறனு வாங்கிக்கலாம், வெளியில் வாங்கி பயன்படுத்த, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் நமக்கு நோக்கம். இப்போ நம்ம இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி இந்த கோப்பையை பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். இது பேர் லங்ஸ் கப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி, அதாவது ரொம்ப கொதிக்க வச்சு சுடுதண்ணியாக இருக்கக்கூடாது, அடுப்பில் வச்சு ஆஃப் பண்ணணும், உடனே ஆஃப் பண்ணிக்கணும். அதில் 2 உப்புகளில் போட்டு இந்த கோப்பையில் முழுக்க பிடிச்சிக்கணும். இது வந்து ஒரு மூக்கின் ஒரு துவாரத்துக்காக. அப்போ அதே மாதிரி அப்போ நீங்கள் 2 கிளாஸ் போட்டிங்கன்னா தான் 2 துவாரத்துக்கும் சரியாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ நான் வந்து ஒரு வீடியோக்காக சேர்த்தனால கொஞ்சமாக தண்ணீர் விட்டுருக்கிறேன். இது வந்து அடுப்பில் வச்சு ஆஃப் பண்ணணும் சுடுதண்ணி, அதில் உப்புகள் போட்டிருக்கேன் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக அந்த சூடு இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா குனிஞ்சுக்கணும், குனிஞ்சுக்கிட்டு கையை வந்து இப்போ இந்த வலது சைடு விடுறோம்னா இடது சைடு கை வச்சு தாங்கல் கொடுத்துக்கணும். தாங்கல் கொடுத்துக்கிட்டு இந்த துவாரத்தை மூக்குக்கிட்ட கொண்டு போய் வச்சா போதும், தண்ணீர் அடுத்த இந்த மூக்கு துவாரத்து வழியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மூக்கில் இந்த மூக்குக்கு உடனே வராது, சில பேர் நினைப்பாங்க உடனே வந்துருமான்னு, 10 செகண்ட் கழிச்சு வரும். ஏன்னா இந்த மூக்குலேருந்து இந்த சைடு நுரையீரலுக்கு போயிட்டு அப்புறம் இந்த நுரையீரல் போயிட்டு இந்த மூக்கு வழியாக வந்துடும். ஆனால் சில பேர் நினைப்பாங்க கொஞ்சம் தண்ணி பட்டாலே புறையறிது தலையை தட்டுறோம், இவ்வளோ தண்ணியை உள்ளே விடுறிய பெரிய ஆபத்துன்னு, அப்படிலாம் கிடையாது. சின்ன ட்ரிக்கு என்னென்னா, மூக்கில் சுவாசிக்கிறதை நிறுத்திட்டு வாய் வழியாக சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மூக்கோட ரூட்டு தானாக ஃப்ரீ ஆகிடும், அந்த கேப் வழி அந்த தண்ணி உள்ளே போய் நுரையீரலை க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். அதாவது நம்ம ஏமாத்துறோம். என்ன ஏமாத்துறோம்னா, மூக்கடைப்பு இருந்தால் வாயில் சுவாசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நான் வந்து மூக்கை வந்து நம்ம ஏதோ பிஸியாக இருக்க மாதிரி அதை விட்டுட்டு வாய் வழியாக சுவாசிச்சிட்டோம்னா உடம்பு வாய் வழியாக அந்த சுவாசத்தை கொண்டு போயிட்டுருக்கும்போது அந்த கேப்பில் நம்ம நுரையீரலை க்ளீன் பண்ணிடலாம். இவ்வளோ தான் விஷயம், ஒன்றும் வேறு ஒன்றும் பெரிய ட்ரிக்லாம் கிடையாது. அதனால் இது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு மற்ற குழாய்கள் மாதிரி கிடையாது, உணவு குழாயும் மூச்சு குழாயும், அதாவது உணவு குழாயும் மூச்சு குழாயும் பார்த்திங்கன்னா ஈசோபேகஸும் ப்ரீத்திங் லைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா
தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டும் ஒரே கனெக்டட் தான், ஒரு நடுவில் வால்வுகள் இருக்குது சில நேரங்கள். ஆனால் என்னென்னா உணவு குழாய்க்கு காற்று போக முடியும், ஆனால் காற்று குழாய்க்கு உணவு எப்பவுமே போகாது. ஆனால் தண்ணீர் வந்து நுரையில் சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து சின்ன ஒரு ஷார்ட்கட் தான், ஆனால் நல்ல ஒரு பலன் கொடுக்கறது. நாள்பட்டு சைனஸ் வீசிங் ஆஸ்மா டிபி இருக்கிறவங்க வந்து மார்பு சளி நெஞ்சு சளி இந்த மாதிரி சளி பிரச்சனைகிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இதை எந்த அளவுக்கு பயிற்சிகள் பண்ணுறாங்களோ நல்லா பயனளிக்கும். இதை நேரடியாக என்கிட்ட கற்றுக்கினாலும் திருச்சியில் வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம், இல்லைனாலும் கூட நான் உங்களுக்கு வேணாலும் அனுப்பிச்சுடுவேன், இல்லை உங்கள் பகுதியில் கிடைச்சாலும் கூட வாங்கி பயன்படுத்தலாம். நோக்கம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு. இப்போ நான் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்படி குனிஞ்சுக்கிறோம், கையை அப்படி வச்சுக்கிட்டு நல்லா வாயால் சத்தமாக சுவாசிக்கணும், சத்தம் கேட்கணும், உங்களுக்கும் கேட்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் கேட்கணும். அப்போ அந்த மாதிரி சத்தம் கேட்டால் தான் உங்கள் கவனம் வாய்க்கு போகும், அவள் வாயில் சுவாசிப்பீங்க. அப்போ இந்த தூரத்தை போய் மூக்கிட்ட ஜஸ்ட் வச்சா போதும், அதுவே தண்ணீர் எடுக்கும். எப்படின்னு பாருங்கள், கொஞ்சம் நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எப்படி நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம வந்து வலது மூக்கு துவாரத்து வழியாக வலது சைடு வழியாக செய்கிறத பார்த்தோம், இடது மூக்குலேயும் அதே மாதிரி தான், இடது துவாரத்துலேயும் நீங்கள் அதே மாதிரி தான் செய்யணும். ஆனால் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி நம்ம புதுசாக செய்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். தண்ணீர் வந்து மூக்கு வழியாக ஒரு துவாரத்து வழியாக விடும்போது இன்னொரு துவாரத்து வழியாக வரதுக்கு டைம் எடுக்கும், ஒன்றும் பயந்து நிறுத்திடாதீங்க, ஒரு 10 செகண்ட் ஆகும். ஆனால் யார் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு தொடர்பான சர்ஜரி ஆப்ரேஷனுங்கள் அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு சில நேரங்களில் ஏதாவது அவங்க சர்ஜரி பண்ணதில் ரூட்டை மாற்றிருப்பாங்க, அப்போ அவங்க மட்டும் செய்ய வேண்டாம். நார்மலாக இருக்கிற எல்லாருமே நல்லா பிரச்சனை மூச்சு விடுறவங்க எல்லாருமே செய்யலாம். சளிகள் இருந்தால் சில பேருக்கு உடனடியாக வந்துடும், சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சளி இருக்கும்போதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இந்த சுடுதண்ணி அந்த உப்புக்கள் உள்ளே போயினா உப்புக்களோட தன்மை என்னென்னா அழுக்கெல்லாம் இழுத்துரும், அந்த தன்மை உப்புக்கள் இருக்குது. சுடுதண்ணியோட சேர்ந்து போகும்போது நுரையீரல் இந்த ரூட்டில் அந்த பிரீத்திங் லைனில் இருக்கிற எல்லா கழிவுகளும் எழுத்துணும். அப்போ வந்து இதை தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்யலாம், இல்லை விருப்பப்படுறாங்க ஒரு நாளைக்கு காலை மாலை ரெண்டு வேலை செய்யலாம். ஒரு வருஷம் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் நுரையீரல் புதியதாகவே மாறிடும், அந்தளவுக்கான ஒரு நல்ல பயிற்சி இது. ஆனால் இனிமா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரம் ஒரு முறை கொடுக்கலாம், ஆரம்பத்தில் ஒரு மாதம் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் குறைச்சிக்கணும், வாரம் ஒரு முறை கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா அது மட்டும் நம்ம வந்து தானாக மலம் கழிக்கிறதுக்கான பயிற்சி செய்யணும். இப்போ வலதில் பார்த்தோம், இடதில் எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த கையை இப்படி தாங்கள் வச்சுக்கிறோம், இதை இந்த துவாரத்தை இந்த மூக்கில் வச்சுக்கிட்டு சத்தமாக சுவாசிக்கணும், அதுதான் முக்கியம். சுவாசிக்கிறது உங்களுக்கு நல்லா கேட்கணும், சுற்றி இருந்து யாராக இருந்தாலும் கேட்கணும். நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நான் பார்த்துக்கிறேன் நான் வாயில் சுவாசிக்கிறேன் நினைக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கனாலும் மூக்கில் தண்ணியேறும் புறையேறும், அப்போ வந்து தப்பு உங்கள் மேலே தான். அதுக்காக தான் நம்ம சொல்லிடுறேன், வாயில் நீங்கள் சுவாசிக்கிறது சத்தம் கேட்கணும் நல்லா பாருங்கள். நம்ம வந்து மூக்கு எப்படி வந்து நுரையீரல் மூக்கு வழியாக தண்ணீர் விட்டு சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதேமாதிரி இனிமா இனிமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இனிமா கேன் இந்த மாதிரி தனியாக ஒரு டியூப் இருக்கும். அப்போது கீழே இருக்கிற துரோகத்தில் இந்த டியூப்பை நம்ம சொருகிக்கணும், சொருகிக்கிட்டு இதே மாதிரி தான் பிடிச்சிக்கணும், வலது கை இடது கை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதில் தடவிக்கணும், வேறு எந்த எண்ணெயும் தேய்க்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். நம்ம ஆசன வாயிலையும் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். நம்ம டாய்லெட் பக்கத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம டாய்லெட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம நிற்கிற உயரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆணி மாதிரி கூட அடித்து வச்சுக்கலாம், ஆணி மாதிரி அடித்து வச்சு சின்ன டேபிள் மாதிரி போட்டு அதில் செய்யலாம். இல்லைனாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு கொக்கிக்கு இருந்தால் கூட நீங்கள் அதில் அப்படி மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முதல் சில ரெடி பண்ணுறது ரெடி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இனிமா கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போது வெறும் பச்சை தண்ணீர் மட்டும்தான் பயன்படுத்தணும், இதில் சுடுதண்ணியோ இல்லை உப்புகள் போகிறதோ இனிமே அது லங்ஸ் க்ளீனிங் பண்ண மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வெறும் பச்சை தண்ணி, சில பேர் சொல்லுவாங்க வேப்பலை கரைச்சி உள்ளே ஊற்றுருவாங்க, சில பேர் நாங்கள் பால் யூஸ் பண்ணுறோம், சில பேர் நாங்கள் ஜூஸ் வச்சு நாங்கள் இனிமே கொடுக்க போகிறோம்பாங்க. மழைக்குடலை பச்சை தண்ணிலாம் க்ளீன் பண்ணும், அதில் போய் ஜூஸை கொடுக்கறது மோரை கொடுக்கறது இளநீர் கொடுக்கறது அதெல்லாம் செய்யக்கூடாது, அது வழியெல்லாம் ஒன்றும் பயன் கிடையாது. சுத்தம் பண்ணணும் அவ்வளோதான் நோக்கம், ஆனால் அந்த ஆசனவையே டேமேஜ் பண்ணாமல் நம்ம சுத்தம் பண்ணணும். அதனால் நம்ம சுடுதண்ணி உப்புலாம் பயன்படுத்தாமல் பச்சை தண்ணியில் பண்ணணும், ரன்னிங் வாட்டர்ன்றாங்க இல்லையா, மினரல் வாட்டர்லாம் பண்ணக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 போட்டிருக்கோம், ஒன்று எம்எல் 100, 200, 300, 400, 500 ML, பெரியவங்க 500 ML வச்சுக்கலாம், ஒரு 10-15 வயசு உள்ளவங்கன்னா ஒரு 300 ML வச்சுக்கலாம். அதுன்ட்டு
அப்போ நல்ல நடவடிக்கையாக இருக்கவங்க தான் இதெல்லாம் செய்யணும். இது செஞ்சுட்டு குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடக்கூடாது, படுத்து தூங்கக்கூடாது. அதனால் இது காலை நேரங்களில் பண்ணுறது நல்லது. அப்போ ஒரு 500 வரைக்கும் தண்ணீர் எடுத்து இப்படி மேலே மாட்டிட்டு ஃபஸ்ட் நம்ம இப்படி இப்படி ஆட்டி பார்க்கணும் தண்ணியை ஊற்றிட்டு. ஏன்னா இப்படி மேலே கீழே ஆட்டும் போது இப்படி நீங்கள் மேலே கொண்டு போகும்போது இதில் தண்ணி வரும் பாருங்கள், அடக்கி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் உள்ளே ஏர் இருக்கக்கூடாது, அதுக்காக இப்படி செய்யும்போது தண்ணி வரும் ஆடி. அதுக்கப்புறம் நீங்கள் கோத்துட்டு உங்களுடைய ஒரு காலை ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரியே அதிலே வச்சுட்டு உங்கள் ஆசன வாயில் இதை வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை வலது கைக்கு மாற்றிடணும். இதை வலது கைக்கு மாற்றிட்டு உங்கள் ஆசன வாய்க்குள்ளே மெதுவாக அப்படி எடுத்து விடணும். ஆரம்ப காலங்களில் தண்ணீர் வெளியெல்லாம் சிந்தும், உடனே இந்த 500 எம்எல்ஏ உள்ளே தள்ளணும்னு நினைக்க வேண்டாம். முதல் 2 முறை தவறு செஞ்சாலும் பரவாயில்ல. முதல்ல ஆசன வாயை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொருகிறதுக்கு பழகுங்க. இந்த இடத்துல ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அச்சு இருக்கும், இந்த அச்சுக்கு மேலே அது உள்ளே போகாது. சில பேருக்கு வேணால் போகலாம், ஆனால் குடும்பம்னாரையும் போகாது. ஏன்னா ஆசன வாய் ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்கவங்களுக்கு வேணால் உள்ளே போயிடும் சில பேருக்கு, ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு போகாது. அதனால் பயப்பட வேண்டாம், கரெக்டாக அந்த இடத்துல வச்சுங்க. தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும், நீங்கள் இப்படி இப்படி நின்று நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இறங்கணுன்னா உருவிடக்கூடாது உடனே. ஏன்னா உருவிட்டிங்கன்னா உடனே தண்ணி வெளில வந்துடும். ஏன்னா ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு அந்த தண்ணீரை அடக்கி வைக்கிறதுக்கு உடம்பு பழகிருக்காது. ஏன்னா கீழ் வழியாக தண்ணீர் புதுசாக உள்ளே போகும்போது ஒரு மாதிரி பேனிக்கில் இருக்கும் உடம்பு, ஏன்னா புதுசு இல்லையா. ஏன்னா இதெல்லாம் வந்து மருத்துவமனைகளில் அவசர காலங்களில் தான் கொடுக்கணுன்னு ஒரு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரணமாகவே இதெல்லாம் கொடுப்பாங்க, வைரஸ் சுத்தம் பண்ணுறதுக்காக பேதி கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி மலக்குடலில் சுத்தமாக, ஏன்னா மலக்குடலில் அவ்வளோ பாக்டீரியா வைரஸ் தங்குறதுனாலேயே பெண்களுக்கு நிறைய யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. கர்ப்பப்பை ஓவரியெல்லாம் கெடுத்து விடுறதே இந்த மலக்குடல், இந்த யூரின் பிளாடரு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு காப்பாற்றணுமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். அப்போ மலக்குடல் சுத்தம் பண்ணுறதுக்கான இந்த விஷயம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி யூட்ரஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்லி கொடுக்குறேன் பெண்களுக்கு. அப்போ இதை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதிகபட்சம் நீங்கள் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே ஆரம்ப காலங்களில் வைக்க முடியாது. ஆனாலும் ஒரு 5 நிமிஷம் வச்சு பழகணும். அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டுலாம் கொடுத்து பார்க்கணும். படுத்துக்கிட்டு நீங்கள் படுத்துருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆணி அடிச்சுக்கிட்டு அப்படி கொடுத்து பார்க்கணும். ஆனால் டியூபை உடனே பிடுங்கக்கூடாது, நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் தான் அந்த தண்ணி வெளில வராது. நீங்கள் நல்லா தண்ணீரை உள்ளே அடக்கி பழகிட்டிங்கன்னா நீங்கள் பிடுங்கிடலாம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் இந்த இனிமா அதே மாதிரி லங்ஸ் கப்பு இதை பாருங்கள். லங்ஸ் கப்பு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 2 மாடல் இருக்குது. அதாவது சின்னது ஒன்று இருக்குது, பெருசு ஒன்று இருக்குது. ரெண்டுமே சின்னவங்க பெரியவங்க எல்லாமே பயன்படுத்தலாம். என்கிட்ட என்ன அவைலபிளோ அப்போதைக்கு இந்த இனிமா கேனோட சேர்த்து நான் உங்களுக்கு இந்த லங்ஸ் கப்போ எது சின்னது பெருசு எது இருக்குன்னு அனுப்புவேன். ஆனால் ரெண்டுமே பயனுள்ளது தான். அதனால் குழந்தைங்களுக்கு தான் பெரியவங்களுக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு விதமான ஷேப்பு, இது ஒரு விதமான ஷேப்பு, அவ்வளோதான். ரெண்டும் தரமான பொருள். வேணுங்கிறவங்க என்கிட்ட இது ரெண்டும் வாங்கி இனிமாவும் லங்ஸ் கப்பு வாங்கி எடுங்க. வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க. இது வாங்குறவங்களுக்கு நான் இலவசமாக கண் சுத்தம் பண்ணுற கோலை ஒன்று கொடுப்பேன். பாஸ் போடுங்களேன், மறந்துட்டேன். என்கிட்ட லங்ஸ் கப்பு இனிமா கப்பு ரெண்டும் சேர்த்து செட்டாக எடுக்கிறவங்களுக்கு இந்த கண் சுத்தம் பண்ணுற கோப்பை நான் இலவசமாக தான் கொடுக்குறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் ஏதாவது ஒரு தூசி பட்டுருச்சு, இல்லை ஒரு பூச்சி கடிச்சிச்சு, கண் சம்மந்தப்பட்ட கண் செவறுறது இந்த மாதிரி விஷய நேரங்களில் கொஞ்சம் பச்சை தண்ணியை பிடிச்சி கண்ணை திறந்து இதை வைக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பவும் வேறு ஒரு தண்ணி பிடிச்சி இந்த கண்ணில் வைக்கணும். அதே தண்ணியை அதுக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து ஒரு தூசி உள்ளதுன்னா அது இன்னொரு கண்ணில் வைக்கும்போது போயிடக்கூடாது இல்லையா. அதுக்காக இது வந்து நான் இலவசமாக தான் கொடுக்குறேன். அது ரெண்டும் செட்டாக வாங்குறவங்களுக்கு இல்லை லங்ஸ் கப்பு இனிமா கப்பு எங்களுக்கு தனித்தனியாக வேணுனாலும் நான் தனித்தனியாக கொடுக்குறேன். ஆனால் நான் எதுக்கு ரெண்டையும் நான் சேர்த்து செட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மலக்குடலும் நுரையீரலும் ஒரு உறுப்பு தான், வேறு வேறு இடத்துல இருக்குது, வேறு வேறு வேலை செய்யுது. ஆனால் இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஆரோக்கியம் வச்சுக்கிறவங்களும் தான் இந்த சுவாச மண்டலம் சரியாக இருக்குங்கிறதுக்காக. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.